Good morning, students. Now we are going to see 9th standard social history lesson number 9, the age of revolution. Okay, in the last video, we were discussing about after the French, American, British war, what was the result? This where we discussed in the last video. Then after the result of the war, the immediate result of the war was the American independence, storm into Vain, Abdin Pathon. So அதனால என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இந்த காலனியல் நம்ம காலனிஸ்ட் என்ன பண்ணுங்க பவர் பண்ணுங்க ஓவர் த்ரோ பண்ணாங்க தே வாண்டட் ரெபெலியன் கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஸோ அதனால பார்த்தோம்னா யூரோப்பில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இதை தான் எதிர்பார்த்தாங்க அமெரிக்கன் வார் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் தேவை அந்த மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஃபில்பில் த அவங்களுடைய இதை ஃபில்பில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ அந்த டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொடுத்துருந்தாங்க டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஆல் மென் ஆர் ஈக்குவல் பார் அதுதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1777 பார்த்தீங்கன்னா காலனிஸ் ஹேட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்து எல்லா காலம் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தது ஏன்னா அந்த கான்ஸ்டியூஷன் தான் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ப்ளஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது ஒரே காலத்தில் அவங்க என்ன பண்ணுங்க அதுக்கு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தது அதனால அந்த நேரத்தில் பார்த்தோன்னா சர்ச்சு அண்ட் ஸ்டேட்ல செப்பரேட்டாக பிரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தாமஸ் ஜெஃபர்சனுடைய ஸ்டாச்சு இந்த வெர்ஜினியா இருக்கிறது தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா லேட்டர் வந்து அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷனை அடாப்டட் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டின் பார்த்தா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து வெள்ளக்கார் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் எதிராக இருந்து வாஷிங்டன் சைஸ் ரிப்போர்ட் பண்ணி இந்த ஆக்ஸ்டன் ஆப்டன் வார்ல அதிகமாக இருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் இவருடைய ஈடுபாடு அதிகமாக இருந்து ஆஸ் ஏ கமாண்டராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய உதவியர் ஜாஃபர்சன் அதாவது தாமஸ் ஜாஃபர்சனுடைய உதவியார் என்ன பண்ணுறாரு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு ஆல் மென் அண்ட் ஆல் மென் அண்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் என்ன சொல்லியிருப்பாங்க எப்படின்னு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் அசம்பிளியால் இவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் நான் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சீ அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஓவர் நவ் பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரெஞ்சு ரெவல்யூஷன் மீன் யூ நோ தட் ஆக்சுவலி த பிரெஞ்சு ரெவல்யூஷன் எக்ஸ்ப்ளோர்ட் தட் மீன் பிகன் 1789 1789 தான் அந்த பிரெஞ்சு புரட்சியானது வெடித்தது அதில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மோனார்கி அவங்க தான் வந்து தே ஹேட் மோர் பவர் நியூ பிரிவிலேஜஸ் நியர்லி 140 இயர்ஸ் 140 வருஷமா அவங்க நோபல்ஸ் தன் ராயல்டி சொல்லக்கூடிய கிங் அவங்க என்ன பண்ணாங்க 140 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு எந்த வித சேலஞ்ச் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூயிஸ் 14 என்ன சொல்றேன் கிரேட் பேலஸ் வெர்சைல் இருந்து அவங்க வந்து பேலஸ்ல இருந்து அவங்க ஒரு எடுத்துக்காட சொல்லுவாங்க எப்படி அந்த லக்ஷ்மி லைஃப் வாழ்ந்தாங்க என்பதுக்கு லூயிஸ் போர்ட்டினுடைய அவருடைய எக்ஸாம்பிள் அந்த வெர்சைல் அவருடைய பேலஸ் இல்லையா அதை பார்த்தே தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படிப்பட்டு வாழ்ந்தாங்க நோபல்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கண்டினியூ த டாபிக் த சேம் டாபிக் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஓகே லூயிஸ் 16 சமன் எஸ்டேட்ஸ் ஜெனரல் மே இன் 1789 லூயிஸ் 16க்கு ஒரு சம்மன் நடத்துறாங்க சம்மன் மாரி வந்து விசாரணைக்கு வர சொல்லி எஸ்டேட்ஸ் எஸ்டேட்ல கூடிய மூன்று பகுதி வச்சிருந்த ஒரு அமைப்பு வச்சிருந்த சொசைட்டி எஸ்டேட் என்ன பண்றாங்க ஜெனரல் மே ஜெனரல் மே வந்து 1789 அனுப்புறாங்க மே மாசம் ஒரு சம்மன் யாருக்கு லூயிஸ் 16 ஆக்சுவலி The SS has the three bodies. The SS consists of three important classes. அந்த பார்த்து SS பண்ணா மூன்று முக்கியமான representative classes இருந்தாங்க. One பார்த்தா first one கிளர்சி சொல்லக்கூடியது. கிளர்சினா இந்த மத குருமார்கள் சொல்றோம்ல கிறிஸ்டியன் இருக்கக்கூடிய சாமியார்கள் சொல்றோம் இல்லையா கிளர்ஜினா அந்த மத குருமார்கள் செகண்ட் ஒன் பார்த்தா நோபல்ஸ் அதாவது நோபல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அவங்களும் இருந்தாங்க தேர்ட் ஒன் பார்த்தா காமன் பீப்புள்ஸ் அதாவது அடுத்து சாதாரண மக்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் செகண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உயர்குடி மக்கள் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் இது தோஸ் ஆர் த்ரீ இம்பார்ட்டன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த எஸ்டேட் எஸ்டேட்டுடைய மூன்று முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன மூணு பேர் தான்
yani clergy, nobles, then common people. But third representatives, another common people, that means common people, refuse either to bow to that noble. You can not remember the moon and the people, other common people, never the nobles can make a tailor of our town. How can you say that? Or obey orders to the king. You do not obey one of our town. How can you say that? The third representatives of the estate. That's the first one. What the moon is familiar? That's it. Second one nobles, third one common people. The common people have an attorney for the representative. They are not obey to the king and the nobles. Then they will protect themselves. How will they announce it? A national assembly. National assembly. Announce it. And gathering on tennis court. Tennis court. And they assemble it. After the king claim. Fear them of the king. Already now, when the king is solitary, very then they are to quiet in there. After so many fear, when a son of the Kapurno, our never had any school to gather like there, never had they proclaim themselves. Okay, I think you can. Okay, smell a sword on the wall and he gave that constitution. English, Arisla, if you were a very young and you did not hear from the result of a pretty good in the ground. There were sword on the wall, pretty made up. Okay, so it was the reillustration of France began. This is friendship was 1789. Friendship was introduction. One clergy, second one noble, third one common people. Abhi moon estates representative na. The third representative the common people not obey. They mean refused against the king orders and the nobles order. So avanga enna pandranga then they have proclaimed themselves. Avanga enna panikranga idhu mari announce panikranga enna national assembly la on tennis court la irundhu illaikranga. But if after that king clear them avanga already clear panadhu appuram avanga panikranga adukapra they took the oath. Adha enna panikranga next, that's all introduction of the French Revolution. French Revolution, next, causes of outbreak. The French Revolution, so many reasons, political causes, economic causes, so like so many causes available. Now, one by one, we will discuss first. Okay, first one, political side, that means political cause. In the French Revolution, அரசியல் காரணங்கள் என்னன்னு பாரு. லூயிஸ் 15 சக்சீடட் லூயிஸ் 14 ரூல்டு 59 இயர்ஸ். அதாவது லூயிஸ் 14 என்ன பண்றான், 15 என்ன பண்றான், அவருடைய கிராண்ட் சன், அதாவது அவங்க அண்ணன் கிராண்ட் சன் லூயிஸ் 14 கிராண்ட் சன் தான் லூயிஸ் 15. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஹி வாஸ் ரூல்டு 59 இயர்ஸ். பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 59 ஆண்டுகள் ஆட்சி செய்யறான். யாரு இந்த லூயிஸ் 15? அவன் யார் ஆக்சுவலி ஹூ வாஸ் தட் Louis 16, no, 14 would be grandson, our dear parent. Okay, what? He learned not lesson from the king. Even though Raja Pana and Deja would be in particular. But, formed by the law from the English Revolution. And the English project of her, even area, and the Uru Vandar, settled in the Kam area, where we lay with the Indian. And beginning the King Charles, our Navandra, King Charles Navandra, Tali Vetiro. And beginning the Tali Vetiro. Beginning the King Charles. Okay? Next. In 1774, I have given the name of the King Charles. மேரி அந்தோனிச் அவர் என்ன பண்ணுறது லூயிஸ் 16 பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாருடைய கையில் இருந்தார், அவருடைய ஒய்ஃப் தான், அவருடைய வேறு பேர் மேரி அந்தோனிச் சொல்லுவாங்க, அவங்களுடைய கையில தான் இவர் செயல்பட்டாரு. நாட் அஸ் எ கிங் இவர் செயல்படல. தேர் வர் பிலீவ் டிவைன் ரைட் ஆஃப் தேரி. அவங்க எதை நம்பியிருந்தாங்க? டிவைன் ரைட் ஆஃப் தேரி. தேரிய பொறுப்பாளர், அதாவது மனித மீனிங் ஆஃப் த டிவைன் ரைட் தேரி பார்த்தீங்கன்னா, கிங் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காட் ஃபார் ஆல் ஆக்ஷன் ஆஃப் த எட்ஸ். பூமியில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எல்லாருக்கும் கடவுளுடைய பிரதிநிதி யாரு? கிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த கோட்பாடு
divine right hereditary. What is that? Divine right hereditary. So the king and the queen helped by people. அதனால மக்கள் என்ன பண்றாங்க? கிங் குயின் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது. அப்ப பொலிட்டிக்கல் காசஸ் ஆஃப் த பிரெஞ்ச் ரெவல்யூஷன். பிரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கான பொலிட்டிக்கல் காசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூயிஸ் 15 என்ன பண்றா? அவருடைய தாத்தா லூயிஸ் போட்டதுக்கு அப்புறம் அவன் வர, ஹி வாஸ் ஓல்டு 59 இயர்ஸ், 59 ஆண்டுகள் ஆட்சி செய்யறான். ஹி வாஸ் நாட் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் கிங், பட் ஹி வாஸ் ஃபவுண்ட் பை லா ஃப்ரம் தி இங்கிலீஷ் ரெவல்யூஷன் and beginning King Charles. என்ன பண்றா? இங்கிலீஷ் புரட்சிக்கு அப்புறம் நிறைய தெரிஞ்சு கொண்டான். பட் இங்க அதுக்கு முன்னாடி வரது எதுவுமே தெரியாது. பட் ஆஃப்டர் த இங்கிலீஷ் ரெவல்யூஷன் ஹி வாஸ் லேர்ன் மோர் அண்ட் பிகட்டிங் கிங் சார்லஸ். கிங் சார்லஸ் தலை கட்டிடுறான். தென் ஆஃப்டர் சக்சீடட் இன் 1774, 1774 அதுக்கப்புறம் லூயிஸ் 14 வாஸ் சக்சீடட். அதுக்கப்புறம் லூயிஸ் 16 வர, அட 14 அட 16 வர. ஓகே, he was entirely, that means fully influence of his wife Mary Antony. அவருடைய வைஃபுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறார். And he and his wife mostly believed in divine right theory. Divine right theory உங்களுக்கு தெரியும். அதாவது divine right theory என்னன்னா, உலகத்திலே கடவுளுக்கு அடுத்தது யாருன்னா, ரெப்பரசன்ட் யாருன்னா, கிங் தான். So every action of the earth by king. எல்லா செயல்பாடு யாருடைய முடிவில் நடக்குது? கிங்களுடைய இதில் தான் நடக்கணும். Who was the king during that time? Na representative of the god அப்படின்னு சொல்லுங்க. For the reason the king and the queen heard by the people. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க? இவங்களை இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா இதுதான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து யார் ஆட்சி செய்யறாங்க, அதுக்கப்புறம் யார் வருது, அதுக்கப்புறம் 1774 யார் வந்தாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, அந்த டிவைன் ரைட் இருக்க அப்புறம் மக்கள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அதுதான் பொலிட்டிக்கல். திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக், எக்கனாமிக் ப்ராசஸ். அதாவது பொருளாதார நிலைமை அப்ப எப்படி இருந்தது, அது ஒரு காரணம் ஃபார் தி பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு. பிரெஞ்சு புரட்சிக்கான அனதர் ரீசன் பார்த்தா எக்கனாமிக் ப்ராசஸ் அண்ட் தி யூ ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரான்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வாஸ் வெரி புவர் கண்டிஷன், புவர் கிரைசிஸ். அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப படுமோசமா இருந்தது. வெரி வெரி வர்ஸ்ட் கண்டிஷன் டூரிங் த பிரெஞ்சு ரெவல்யூஷன். தட் மீன் யூ ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷனால் ஒன்றுதான், டூரிங் த பிரெஞ்சு ரெவல்யூஷனால் ஒன்றுதான். பிரெஞ்சு புரட்சி காலத்துல பொருளாதாரத்தில் பிரான்ஸ் எக்கனாமிக்ஸ் வாஸ் வெரி வெரி புவர். ஓகே, பிரெஞ்சு பிரஷர் பேங்க் ரூட்டர் பிரெஞ்சு நினைச்ச அவருடைய for the French Revolution. So, remaining topic, we will see you next week. Thank you.